வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வெந்தயத்துக்கு வந்து எத்தனை பதிவு வேணாலும் போடலாம்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கால் பண்ணி நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு வந்து வெந்தய புடினா தான் சாப்பிட்டதுனால நீர் தாரையில் ஓயாமல் அரிப்பு இருந்தது, எரிச்சல் இருந்தது. மருந்து சாப்பிட்டா ஒரு ஒரு நீர் தாரையில் உள்ள எரிச்சலை போயிடுச்சு, அரிப்பும் போயிடுச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லி எனக்கு சரியாயிடுச்சு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வேலைக்கு போகிறவங்க சக்கரை வியாதி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. நல்லா சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நீர் தாரில் எரிச்சல் இருக்கும். அமைஞ்ச மேத்துல இனிப்பு சாப்பிட்டாலும் நீர் தாரில் எரிச்சல் வந்துடும், உடம்புலாம் அரிக்க கிளம்பிடும். இந்த வெந்தய பொடினே தான் நான் சாப்பிட ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து அரிப்பு ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் நான் அடித்து வச்சிட்டேன்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சிங்க. தினமும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா, இனிமையாக வாழணுமா, இந்த கசப்பை கொஞ்ச நாள் நம்ம வந்து சாப்பிடணும், வேறு வழி இல்லை. சர்க்கரை வியாதி வராதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் சாப்பிட நம்ம பழகிட்டோம்னா அந்த வியாதியே நமக்கு வராது, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. விழிப்புணர்வு வேணும். நான் ரொம்ப கசப்பு இல்லாமல் எப்படி சாப்பிடுங்கிறத என்னுடைய சேனலை நான் போட்டிருக்கேன், அதனால் மறுபடியும் நான் காட்டுறேன். இப்போ இந்த டம்ளரில் ஒரு வாய் தண்ணி ஊற்றிக்கிட்டு ரொம்ப தண்ணி குடிக்காமல் ஒரு ஸ்பூன் கொட்டிக்குவேன் வாயில், அப்புறமா முழுங்கிடுவேன். பல்லில் போடாமல் நம்ம சாப்பிட்றலாம், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பல்லுலேயே எனக்கு படலை, கசப்பே எல்லாம் லைட் கசப்பட்டு நான் சாப்பிட்டுட்டேன். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கசப்பாக சாப்பிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் இனிமையாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரைட் சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 10 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கசப்பை நம்ம இன்னும் தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை நமக்கு இனிமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மை, இது சத்தியம். என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.